வணக்கம் யோயோ டிவி சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹெல்த் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் என்ன ஹெல்த் டிப்ஸ் அப்படின்னா செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் குடிப்பதால் நல்லதா தீமையா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க, நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புத்தம் புது வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, இதில் பார்க்கலாம் பாருங்கள். செம்பு பாத்திரம் இப்போ பரவலாக பயன்படுத்தப்பட்டு வராங்க. அதற்கு முன்னாடி பிளாஸ்டிக் பாட்டில் அது மாதிரிலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த காலம் போய் இப்போ பாரம்பரிய முறையில் வந்து செம்பு பாத்திரம்லாம் அதிக பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாட்டில், டம்ளர் இது மாதிரியான டைப்லலாம் எல்லா ஸ்டோர்லேயுமே இருக்குது. அதில் தண்ணி ஊற்றி குடிக்கிறாங்க. நிறைய பேர் சமையலுக்கு கூட யூஸ் பண்ணுறாங்க. சமையலுக்கு யூஸ் பண்ணக்குள்ளே சமைச்சிட்டு அதுலேயே வச்சுருக்கக்கூடாது, வேற ஒரு பாத்திரத்துக்கு எப்பயுமே மாற்றிடணும். ஓகே, சமையலை பொறுத்தளவு இப்போ தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னா செம்பு பாத்திரத்தில் செம்பு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு உடனே குடிக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக குடிக்கக்கூடாது. தண்ணி பிடிச்சி அது எந்த பாத்திரத்தில் வேணுமாலும் குடிக்கலாமே. செம்பு பாத்திரத்தில் மெயினாக குடிக்கணும் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 6 to 8 hours ஆகுது அந்த செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் இருக்கணும். அப்போ தான் அதோட நன்மை வந்து நமக்கு வந்து சேரும். ஓகேங்களா? அப்போ 6 to 8 hours எப்படி மேம் வச்சுருக்கிறது அப்படின்னா நைட்டே பாத்திரத்தை வந்து கழுவி செம்பு பாத்திரத்தை வந்து யூஸ் பண்ணுறது முக்கியம் இல்லைங்க. அதை நல்லா கழுகணும். அதை நல்லா கழுகலை அப்படின்னா அந்த உள்ளே இருக்கிற களிம்பு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நம்மளுக்கு வந்து தீமை ஏற்படுத்திடும். ஓகே, அதனால் லெமன் உப்பு போட்டு நல்லா கழுகி தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, அப்போ கழுவி நைட்டு நல்லா கழுவிட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையில் குடித்தா அதோட பயன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ அந்த தண்ணி ஊற்றி வச்சு குடிக்கக்குள்ளே நைட் நீங்கள் என்ன பண்ணலாம், துளசி யூஸ் பண்ணலாம். அந்த தண்ணியில் கொத்தமல்லி ஒரு நாள் யூஸ் பண்ணலாம், ஒரு நாள் புதினா யூஸ் பண்ணலாம், ஒரு நாள் ஜீரகம், கருஞ்சீரகம் வந்து ரொம்ப ஹெல்த் வைஸ் வந்து ரொம்ப நல்லது. புற்றுநோயை அழிக்கக்கூடிய தன்மை கூட கருஞ்சீரகத்துக்கு இருக்குது அப்படின்றாங்க. கருஞ்சீரகம் போட்டுக்கலாம். கொத்தமல்லி, இது மாதிரியான கற்பூரவள்ளி, துளசி இது மாதிரியான அதாவது வாரத்துக்கு ஒன்று போட்டு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். டெய்லியும் வந்து ஒன்றே யூஸ் பண்ணாமல் கொத்தமல்லி, புதினா அது மாதிரி எல்லா தலைகளும், கற்பூரவள்ளி, துளசி, கருஞ்சீரகம், ஜீரகம், சோம்பு இது மாதிரி எது வேணுமாலும் போட்டு நீங்கள் நைட்டே போட்டிங்க அப்படின்னா காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு டம்ளர் எடுத்து குடித்தோம் அப்படின்னா அதோட பயன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஹெல்த் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா டக்குன்னு பிடிச்சிட்டு தண்ணி குடிக்கக்கூடாது. அதுதான் இதோட இம்பார்ட்டண்டான பாயிண்ட். 6 to 8 hours வந்து நீங்கள் அதிலேயே தண்ணியை ஸ்டோர் பண்ணி குடிக்கணும். ஓகே, இப்போ செம்பு பாத்திரத்தில் குடிக்கணும் அப்படின்னா இப்போ 6 to 8 hours வந்து கழிச்சு குடிக்கணும் அப்படின்றீங்களே, அதில் வந்து செம்பு கரைஞ்சி அந்த செம்பு சத்து வந்து நம்ம உடலுக்கு போகுதா அப்படின்னா அப்படி இல்லை. ரிசர்ச் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செம்பு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி குடித்தோம் அப்படின்னா அதில் உள்ள ஈகோலை, கெட்ட பாக்டீரியா அந்த தண்ணியில் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம குடிக்கிற தண்ணியில் கோலை கெட்ட பாக்டீரியாவோட வளர்ச்சியை வந்து தடுக்குது செம்பு. ஓகேங்களா? அதனால தான் செம்பு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி குடிக்கணும் அப்படின்ற அந்த கான்செப்ட் வந்து சொல்கிறாங்க. இதான் ரிசர்ச் படி சொல்லியிருக்காங்களே ஒழிய மற்றபடி செம்பு சத்து வந்து கரைஞ்சி 6 to 8 hours இருக்கு இல்லையா, அப்போ அதில் செம்பு சத்து கரைஞ்சி நம்ம உடம்புக்கு வருது அப்படின்ற கான்செப்ட் வந்து இல்லை. இந்த கெட்ட பாக்டீரியாலாம் அழிக்கப்படுது, வளர்ச்சி வந்து தடுக்கப்படுது அப்படின்ற கான்செப்ட் தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா செம்பு பாத்திரத்தில் குடிக்கிறதுனால இன்னொரு என்ன பெனிஃபிட் அப்படின்னா வாதம், பித்தம், கபம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த மூணுமே நம்ம உடம்புல சமநிலையில் இருந்தால் மட்டும்தான் எந்த உடல் உபாதைகளும் ஏற்படாது. ஓகேங்களா? இதில் ஏதாவது ஒன்று சமநிலையில் இல்லை, சரியான நிலையில் இல்லை, கூட குறைய இருக்குது அப்படின்னா நம்ம உடம்புல வந்து பல பிரச்சனைகள் வந்து ஏற்படும் உடல் ரீதியாக. அதுக்காக அந்த செம்பு பாத்திரத்தில் தொடர்ந்து நம்ம குடித்தோம் அப்படின்னா வாதம், பித்தம், கபம்னு சொல்லக்கூடிய இந்த மூன்றுமே சமநிலையில் இருக்கும், உடலும் நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வயிறு குறித்த பிரச்சனைகள், அதாவது வயிறு குறித்த பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வயிற்றுப்புண், குடல் புண்லாம் சரியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றாங்க. எதை ஒன்றுமே நம்ம தொடர்ந்து குடித்தாதாங்க அதோட ரிசல்ட் வந்து கிடைக்கும். 1 week 2 weekலாம் குடித்தோம் அப்படின்னா அதோட ஹெல்த் வைஸ் வந்து பெனிஃபிட் அந்தளவு நம்ம பார்க்க முடியாது. ஓகே, தொடர்ந்து இதை குடிக்கலாம், நல்லது தானே? நெக்ஸ்ட் செம்பு பாத்திரத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீரை சுத்திகரிக்கும், பக்க விளைவில்லா வடிகட்டி அப்படின்றாங்க. பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது. நீரை சுத்திகரிக்கும் பக்க விளைவில்லா வடிகட்டி அப்படின்றாங்க. அந்த பெயர் வந்து செம்பு பாத்திரத்துக்கு இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி குடித்தோம் அப்படின்னா கிருமிகளோட வளர்ச்சி தடுக்கப்படுது. ஸோ அதனால் என்ன ஆகுது, உடல் உள்ளுறுப்புகளோட வேலை வந்து சீராகிறது அப்படின்றாங்க. இரத்தத்தை சுத்திகரித்து செரிமான பிரச்சனைக்கு ஒரு தீர்வு தருகிறது செம்பில் தண்ணி ஊற்றி குடித்தோம் அப்படின்னா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கிறோம் அப்படின்னா கெட்ட கொழுப்பை வந்து நீக்கக்கூடிய தன்மை வந்து அந்த செம்பு தண்ணீருக்கு உண்டு அப்படின்றாங்க. மூளை வந்து சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு அந்த நரம்பு மண்டலத்தை வந்து தூண்டிக்கொண்டே இருக்கும். அதனால் வந்து நம்ம சுறுசுறுப்பான ஆற்றல் வந்து நமக்கு கிடச்சி காலையிலேருந்து நம்ம புத்துணர்வோடு இருப்போம் அப்படின்றாங்க. உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய தன்மை வந்து செம்பு பாத்திரத்துக்கு உண்டு, ஓகேங்களா? அதனால் மெயினாக ரொம்ப உடல் உஷ்ணமாக இருக்கிறவங்க சம்மர் டைமில் கண்டிப்பாக இது போல் டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஹெல்த் வைஸ் வந்து ரொம்ப பெனிஃபிட் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மற்ற ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.